Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Great learning, greater future. Hello friend, vanakkam, naan Nandhini. Innikku mukkiyamaana sila defense updates paarkalam. முதலில் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா நடத்தக்கூடிய G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்கப் போவதில்லைன்னு சீனா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் சவுதி அரேபியா கலந்து கொள்ள போகிறாங்க. 2023 ஆண்டுக்கான G20 உச்சி மாநாட்டை இந்தியா தான் தலைமையேற்று நடத்துகிறாங்க. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் அப்படிங்கிற முழக்கத்தோடு நடைபெற்று வரக்கூடிய இந்த மாநாடு இந்தியாவின் பல மாநிலங்களிலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாம் பங்கு பெற்று வர்றாங்க. அந்த வகையில் தான் ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகரில் இந்த மாநாட்டுடைய கூட்டத்தை நடத்துறதுக்கு மத்திய அரசு முடிவெடுத்தாங்க. இதற்காகவே அங்கு 5 பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா தொடர்பான ஒரு கூட்டம் வர்ற 22, 23, 24 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட இருக்கு. அதற்கான அழைப்பும் G20 நாடுகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஸ்ரீநகரில் இந்த மாநாட்டை நடத்துது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானதுலேருந்தே பாகிஸ்தான் வயிற்றெரிச்சலிலும் சீனா நெஞ்சரிச்சலிலும் இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அச்சுறுத்தல்களும் கூட அதிகரிச்சிருக்கு. இதனால் ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கு. காஷ்மீரை ஆக்கிரமிக்க பார்க்குற பாகிஸ்தான்னால் இதை பொறுத்துக்கவே முடியல. இதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு பொறுப்பே கிடையாது. உலக நாடுகள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாட்டை இந்தியா தன்னுடைய சுயலாபத்துக்காக காஷ்மீரில் நடத்துகிறாங்க. இந்தியா பரந்த மகத்தான பார்வை இருக்கிற மாதிரி உலக நாடுகள் கிட்ட காட்டிக்கிறாங்க. G20 மாநாட்டை இந்தியா ஜம்மு காஷ்மீரில் நடத்துவதன் மூலமாக இந்தியா ஒரு பொறுப்பான நாடு இல்லை என்பதை இன்னொரு முறை நிரூபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் கொட்டி தீர்த்துருக்காங்க பாகிஸ்தான். அதற்கு இந்தியா, நாங்கள் கிழக்கு லடாக்கில் நடத்துவோம் பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு அப்படியே அமைதியாயிட்டாங்க சீனா. G20 நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், துருக்கி, தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகியவையெல்லாம் முக்கியமான நாடுகள். இந்த அமைப்பில் பாகிஸ்தான் இல்லை. இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறக்கூடிய G20 மாநாட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா அழைப்பு விடுத்திருக்கு. இதற்கிடையில் பாகிஸ்தான் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கெல்லாம் ஃபோன் போட்டு, நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் நடக்கக்கூடிய அந்த G20 மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதன்படி சீனா, துருக்கி, இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் G20 மாநாட்டில் கலந்து கொள்ளாது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே மார்ச் மாதம் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு G20 மாநாடு நடந்தது. அதில் சீனாவுக்கு இன்விடேஷன் கொடுத்தும் கூட அவங்க கலந்து கொள்ளலை. இப்போது ஜம்மு காஷ்மீரில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் மட்டும் சீனா கலந்து கொள்ளுவாங்களா என்ன? துருக்கி பற்றி எல்லோருக்குமே தெரியும், அவங்க பாகிஸ்தானோட காப்பி தான். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கியதில் துருக்கிக்கு மாற்று கருத்து இருக்கிறதுனால அந்த கூட்டத்தில் அவங்க பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானோட அந்த ஃப்ரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஜம்மு காஷ்மீரில் இந்தியா நடத்தக்கூடிய அந்த G20 மாநாட்டில் பங்கு கொள்ள போகிறாங்க. சவுதி அரேபியா கிட்ட ஏற்கனவே இந்தியாவோட அழைப்பை ஏற்று நீங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருப்பினும் கூட சவுதி அரேபியா அதை நிராகரிச்சுட்டு இந்தியா நடத்தக்கூடிய அந்த G20 மாநாட்டுக்கு வரப்போகிறாங்க. ஆனால் சவுதி அரேபியாவிலிருந்து அதிகாரிகள் வரப்போகிறது கிடையாது. டெல்லியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அதிகாரிகளை இந்த G20 மாநாட்டுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்களாம். இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீருக்குள்ள பயங்கரவாதிகள் நிறைய பேர் ஊடுருவ முயன்றிருக்கிறதா உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. நீலம் பள்ளத்தாக்கு, லிபா பள்ளத்தாக்கு, ஜீலம் பள்ளத்தாக்குகள் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதனை அடுத்து தான் அங்கு பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டில் மட்டும் இதுவரைக்கும் 4 தாக்குதல் சம்பவங்கள் அங்கு நடந்திருக்கு. இதில் 10 இராணுவ வீரர்களும் 7 பொதுமக்களும் உயிரிழந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தில் கூட பாகிஸ்தான்லேருந்து சில பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணியிருக்காங்க. அதையும் நமது இந்திய இராணுவம் வெற்றிகரமாக முறியடிச்சாங்க. எப்படியாவது ஜம்மு காஷ்மீரில் இந்தியா G20 மாநாட்டை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் உறுதியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்தியா அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யாவை சேர்ந்த டிஃபென்ஸ் கம்பெனியான டெக்மாஸ் உக்ரைன் போரில் பயன்படுத்துறதுக்காக ஒரு புதிய ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய S-80FB அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராக்கெட்டுகளில் புதிய வார்ஹெட்களை பொருத்தியிருக்காங்க. அதுதான் ஆர்மர் பியர்சர்.
பீரங்கிகளையெல்லாம் துளைத்தெடுக்கக்கூடியது இந்த ராக்கெட். ரஷ்யாவோட நட்பு நாடாக இருக்கக்கூடிய பெலாரஸில் மைலக்ஸ் 2023 அப்படிங்கிற பெயரில் May 17 இருபதாம் தேதி வரைக்கும் இராணுவ தளவாடங்களுடைய கண்காட்சி நடைபெறுது. இந்த கண்காட்சியில் சிஎஸ்டிஓ நாடுகள் மட்டும் பங்கேற்கிறாங்க, அதாவது கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரிடி ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நாடுகள். ரஷ்யா தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. யுரேஷியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் சோவியத் நாடுகள் மற்றும் ரஷ்யாவோட நட்பை கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இந்த கண்காட்சியில் பங்கேற்றிருக்காங்க. இந்த கண்காட்சியின் போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனியான டெக்மாஸுடைய துணைத் தலைவர் அலெக்சாண்டர் கொச்கின் அந்த புதிய ராக்கெட் தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்காரு. ரஷ்யா கடந்த ஆண்டே ஆர்மர் பியர்சர் ராக்கெட்டுகளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. தற்போது ஆப்ரேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. 80 mm S-8 ராக்கெட்டில் இருந்து தான் நாங்கள் இதை மேம்படுத்தியிருக்கோம். போர் விமானங்கள்லேருந்து இவற்றை வீசும்போது தரை மற்றும் கடலில் இருக்கக்கூடிய டார்கெட்களை தாக்கி அழிக்கக்கூடியது. எல்லா காலநிலைகளிலும் இரவு பகல்னு எந்த நேரமாக இருந்தாலும் இதை பயன்படுத்த முடியும். தரையில் செல்லக்கூடிய எந்த வகை பீரங்கிகளையும் அசால்ட்டாக அழிக்கக்கூடியது. இந்த ராக்கெட்டோட முந்தைய வெர்ஷன்களையெல்லாம் நாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்மர் பியர்சர் 6 times வேகம் கொண்டது. அதனுடைய அதிகபட்ச வேகம் தான் அதற்கு இன்னும் அதிகமான பெனட்ரேஷனை கொடுக்குது. இதன் மூலமாக பீரங்கிகளை சுக்கு நூறாக்க முடியும். SU-27, SU-25, MiG-23, MiG-27, MiG-29, இவை போக MI-8, MI-24, MI-28, கமோ KA-50, KA-52 போன்ற ஹெலிகாப்டர்களிலும் அன்கைடட் மிசைல் லான்ச்சர்கள் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் ஆகியவற்றில் இந்த வகை ராக்கெட்டுகளை பயன்படுத்த முடியும். 2016 சிரியாவில் நடைபெற்ற சண்டையின் போது கூட MI-28N KA-52 அட்டாக் ஹெலிகாப்டர்கள்லேருந்து இந்த வகையுடைய ராக்கெட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆர்மர் பியர்சர் ராக்கெட்டுகளுடைய டெலிவரி தொடங்கியதுமே அவற்றை நேரடியாக உக்ரைனில் ரஷ்யா பயன்படுத்த போகிறாங்க. அடுத்ததாக சர்வதேச இராணுவ விளையாட்டு கவுன்சிலில் வேர்ல்டு மிலிட்ரி கேம்ஸ் கமிட்டியின் தலைவராக முதன்முறையாக ஒரு தமிழர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்தவர் கபிலன் சாய் அசோக். இவர் இந்தியன் ஆர்மியில் பணியாற்றிட்டு இருக்காரு. சிறிய வயதிலிருந்தே குத்துச்சண்டையில் ஆர்வம் கொண்ட இவர் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று அசத்தியிருக்காரு. உலக அளவில் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் குத்துச்சண்டை வீரர் மற்றும் நடுவராக பங்கேற்று நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. இந்திய குத்துச்சண்டை கூட்டமைப்பில் சீனியர் ஜூரியாகவும் சூப்பர்வைசராகவும் இருந்திருக்கார். இந்த நிலையில தான் சர்வதேச இராணுவ விளையாட்டு கவுன்சிலில் நடந்த தேர்தலில் வேர்ல்டு மிலிட்ரி கேம்ஸ் கமிட்டியுடைய பிரசிடெண்டாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு கபிலன் சாய் அசோக். வேர்ல்டு மிலிட்ரி கேம்ஸ் கமிட்டியோட தலைவராக ஒரு இந்தியர், அதுவும் ஒரு தமிழர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் முறை. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.